இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன தாந்திரிக வழிபாடு என்னென்ன பண்ணலாம் இப்போ இந்த லக்ஷ்மி கடாட்சம்னு வரும் பொழுதேங்க நமக்கு பணங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவைங்க அப்போது அந்த பணங்கள் வேணும்னு வரும்பொழுது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது என்னோடய அன்பான கோரிக்கையாக வச்சுக்கோங்க ஜனனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஜனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர் எப்படி நீங்கள் வந்து ஒரு லாயரை ஒரு கன்சல்டண்ட்டாக வச்சுக்கிறீங்க இந்த லெவலில் ஒரு ஜோதிடரை போய் சாமீன் கூப்பிட்டு அவரை பில்டப் கொடுத்து அதெல்லாம் இல்லை நாங்களாம் வந்து காசு வாங்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் சரிங்களா அப்படிங்கும் போது அவரை ரொம்ப பில்டப் கொடுக்காம அந்த ஜாதக ரீதியாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஜாதகரை பற்றி சொல்லாதீங்க அப்போ தான் அந்த ஜோதிடரோட ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்தது எதுனால் நடந்தது இன்றைக்கி உங்களோட ரியல் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும் நீங்கள் இப்போ சாம அமைதியாக உட்காந்துக்கணும் அந்த பழைய ஆளுங்க ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தலைமுறையாக இந்த தொழிலில் இருக்கும் அப்படிங்கும்போது அப்படி அமைதியாக வந்து உட்காந்துக்குவாங்க சொல்லுங்கள் நான் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அப்படி தான் ஜோதிடம் கேட்கணும் அப்போ தான் அந்த ஜோதிடரோட உண்மையான நாலேஜையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் சொல்கிறது புரியுதுங்க அவர் சொல்லணுங்க அவருக்கு என்ன நடந்தது என்னென்னது ஆனால் இன்னைக்கு இருக்க மாடர்னில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் என்னமோ ஒரு கடவுள் லெவலில் அவரை பில்டப் பண்ணி எல்லா மேட்ரையும் அவர்கிட்டயே சொல்லி அவரோடனே இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படி அல்ல ஸோ அப்படிங்கும்போது அவங்க சொல்லி அந்த மாதிரி ஜோதிடம் தான் உண்மையான ஜோதிடம் அதை நீங்கள் பண்ணும்பொழுது அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இப்போ இந்த லக்ஷ்மி கடாட்சம்னு வரும்பொழுது நீங்கள் என்ன ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து சுத்தமான இருக்கிற இடத்துல தாங்க ஸ்ரீதேவி வருவாள் சுத்தம் இல்லாத இடத்துல அவங்க அக்கா தான் வருவாங்க சரிங்களா அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ஸ்ரீதேவியோட வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வீடை சுத்த பத்தமாக அது நீங்கள் ஓ பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த திசையில் வீடு இருந்தாலும் சரிங்க நீங்கள் பேசிக்காக அந்த அந்த குழப்பத்துக்குள்ளே போகிறவங்களாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரிங்களா இல்லை நான் வேறு விஷயத்தையே நம்பி வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் அவங்கள விட்டுடலாம் இது வந்து நம்ம தெய்வீகமான வழிபாடுகள் மூலமாகவே நீங்கள் பத்துக்கு பத்து ரூமில் இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் சுத்தபத்தமாக இருந்து இந்த பிரயோகங்களையும் பண்ணிவிட்டு பேசிக்கான நம்ம தமிழ் பண்பாடான சில வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதே நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வீட்டில் இது நான் எளிமையான விஷயங்களாக சொல்லிகிட்டே வரேன் இதில் எந்த எந்த பிரயோகம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா இதில் எதுவும் உங்களுக்கு செட் ஆகுமோ நீங்கள் வச்சுக்கோங்க சரியா வ வரிசையாக சொல்லிகிட்டே வரேன் இதில் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கல்லுப்பு தாந்திரிகம் இந்த கல்லுப்பு தாந்திரிகம்னு வரும்பொழுது இந்த கல்லுப்பு தாந்திரிகம்னு வரும்பொழுது நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம பாட்டாங்க வீட்டில் சொல்லுவாங்க ஏப்பா வீட்டில் உப்பு குறையாமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நம்ம தாத்தாக்கள் போயிடுவாங்க பெருவாங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்காதிங்க அது ஒரு அன்பு சொல்கிறான் காரணம் என்னன்னா அந்த உப்புங்கிறது மகாலட்சுமி ஸ்வரூபங்க சரிங்களா அதே மாதிரி என்னப்பா வீட்டில் ஊறுகாய் இல்லையாப்பா அப்படிம்பாங்க நம்ம பழைய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் கிச்சனில் நோண்டி நோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க அந்த கிச்சனில் இருக்குதுங்க சூச்சமோ வீட்டில் ஊறுகாயும் வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் ஊறுகாய் சாப்பிட்றீங்க சாப்பிட்ல எனக்கு சுகர் இருக்குதுங்க அதனால் ஊறுகாய் சாப்பாடு அப்படி இல்லைங்க அதே போல் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா இதெல்லாம் எளிமையான விஷயங்கள்ங்க இதுக்கு நான் தாந்திரிக விஷயமும் சொல்லித்தரேன் இது இல்லாமல் யாராவது ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா ஆ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடாமல் வாங்க சந்தோஷமாக ஒரு முக 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 சிரிப்போடையும் சந்தோஷமாக உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதில் அப்போது இதில் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க தர்மசாஸ்திரத்தில் யார் ஒத்தங்க ஒரு விருந்தோம்பல் பண்ணுறாங்களோ இதெல்லாம் நம்ம தமிழனோட பண்பாட்டில் இருக்குங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப்பாக இருக்குதுங்க இந்த ஃபாரினில் போய் இருக்கிறவங்க சரிங்களா நானும் ஃபாரினில் தான் படித்தேங்க நான் ஃபுல்லாக தான் இருந்தேன் எல்லாம் இருந்தேன் ஆனால் நம்ம தமிழனோட பண்பாட்டை விடக்கூடாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தமிழ் பேசுகிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றிக்கிறாங்க நூ நம்ம வந்து ஒரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய குடி தமிழ் குடி நம்மளோட பண்பாட்டை உற்றக்கூடாது நம்ம மேன் கிடையாது ஸோ அந்த மாதிரி இதில் பொழுது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் மாறிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழர்களோட பண்பாடு அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சந்தோஷமாக அனுப்பும் பொழுது அந்த மகாலட்சுமி என்ன பண்ணுவானா தர்மசாஸ்திரத்தை சொல்லபடி அந்த வீட்டிலேயே இருந்துருவா அப்போது உங்களுக்கு தான் அது புண்ணியம் அதே மாதிரி வந்தீங்க அப்படின்னா உணவு கொடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் சில பேர் எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் வந்து தப்பு அப்படி பண்ணக்கூடாது அவ வந்தாங்களா அட்லீஸ்ட் தண்ணி கொடுங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது எந்த ஒரு ஒரு பெண்மணி வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு குங்குமமாவது கொடுத்து அனுப்பணும் சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் நம்ம சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம் இதே இப்போ இன்னைக்கு பல பேர் மறந்தாச்சு மஞ்சள் சரடு வச்சு கொடுக்கலாம் வசதி இருக்கிறவங்க அதாவது தா தாலி சரடு சொல்கிறாங்கல்ல அந்த சரடு வச்சு கொடுக்கலாம் இன்னும் வசதி இருக்கிறவங்க வெள்ளிக்காயின் தங்கக்காயின் வச்சு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் இது இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு புடவை வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பெண்களுக்கு வச்சு கொடுக்கலாம் இது இல்லாமல் இது பேசிக்கான விஷயமாக நீங்கள் வச்சுக்கோங்க இதில் எதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமோ வச்சுக்கோங்க ஏன்னா இந்த என்ஆர்ஐஸ் இருக்கிறவங்க ஏங்க நாங்களாம் வந்து எங்களால்லாம் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க நாங்கள்லாம் எங்களுக்கு நெய்யே கிடைக்காதுங்க எல்லாம் எல்லாமே ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் ஒருத்தங்க ரெகுலராக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது போது அது அப்படிதான் இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா நம்பணும் நம்ம தேடுனா கிடைக்கும்னு நம்பணும் நம்பும் பொழுது நடக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ்ஸில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க எல்லாம் எவ்வளோ பக்தியாக இருக்காங்க தெரியுமா சில பேர் வந்து அதை ஒரு நெகட்டிவ்வாகவே பேசும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது அப்படிதான் இருக்கும் சரிங்களா அதனால் பாசிட்டிவான விஷயங்களோட இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரகத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை சுத்தணும் இதுக்கு முன்னாடி விநாயகரோட திருவுருவப் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க உருவ சிலை எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் விநாயகருக்கு வந்து ஓம் மக்கரத்துண்டாய ஹோம் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாயை ஹும் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாயை ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யணும் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் இருக்கும் லேடிஸாக இருக்கிறவங்க இந்த அஞ்சு நாளில் வந்து இருக்கிறத தடுத்துட்டு மிச்சம் முப்பத்தோராது நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வத்தை கூப்பிடும்போது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய்ச்சி ரீஹா பராக் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்க குலதெய்வம் வந்து பேச்சியம்மன்னா பேச்சியம்மாயை செரிகா பராக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் இந்த இதை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தனவசிய சிவாய வசிய சுவாகா ஓம் மகாலட்சுமி வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு எதை நம்ம கச்சக்கர்பூரத்தை சுற்றிட்டு இதை வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்துலேயோ இல்லைன்னா ஒரு சாதாரண காப்பர் இதிலேயோ எடுத்து வச்சுருங்க இதை எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் இந்த ஏலக்காயை எடுத்து அதே போல இருபத்தி ஏழு தூவா சுத்திட்டு இதை வந்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருங்க இதை நீங்கள் செய்ய வேண்டிய டைம் என்னன்னா நைட்டு எட்டு டு ஒம்போது செய்யலாம் இல்லை காலையில் ஆறு டு ஏழு செய்யலாம் ஆறு டு ஏழு செய்கிறத விட நைட்டு எட்டு டு ஒம்பது செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் செய்யணும் நெய்வேத்தியம் செய்கிறது ஒரு இனிப்பு என்றைக்குமே தனம் தானியம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இனிப்பு சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிக்கோங்க இந்த கல்லுப்புன்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன்ல இந்த கல்லுப்பை நிறைவாக வச்சுட்டே இருங்க இந்த கல்லுப்பு எங்கெல்லாம் வைக்கலாம் உங்கள் கேஷ் பாக்ஸ் வச்சுருக்க பக்கத்தில் கல்லுப்பு வைங்க ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கல்லுப்பை எடுத்து மாற்றிடணும் சில பேர் வந்து பர்மனெண்ட்டாக அந்த கல்லுப்போ பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அதே இடத்துல கிடக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது வாரத்துக்கு ஒரு தடவை ஏன்னால் அந்த கல்லுப்போட தன்மை என்னென்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அதுக்குள்ளே இழுத்துடும் அப்போ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கிளென்ஸ் பண்ணணும்ல அதை தூக்கி போடணும் அப்போ தூக்கி போடும் போது அடுத்தவங்க கால் படுற மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்க வாஷ் பேசின்லேயே அதை போட்டுட்டு அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி கழுவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் புதுசாக அதை திருப்பியும் கழுவிட்டு திருப்பியும் அதை கூம்பு வடிவில் வைங்க பிரமெடிக்கலாக வைங்க சரிங்களா அப்போ நிறைவாக இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை அதுவும் ஒன்று பிரிவின் தத்துவம் நான் ஏதோ புதுசாக சொல்கிறார் போல் நீங்களே குழம்பிக்காதீங்க நான் சொல்கிறது ஒரு கல்லுப்பை எடுத்து குமிஞ்சி வைக்கிறதுங்கிறது நம்மளோட பண்பாடு மட்டமாக வைக்கக்கூடாதுன்றதுனால கூம்பாக சொல்கிறேன் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருக்கிறதுல வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதை நீங்கள் தலையை இருபத்தேழு ரூபா சுற்றி வச்சுருக்கிறதுல ஒரு வெள்ளி டப்பா மாதிரியோ இந்த மாதிரி டப்பா இருக்கிறத தூக்கி உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ உங்கள் பீரோலேயோ வச்சுட்டே வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரயோகங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் இந்த இது இருக்கிறத பச்சை கற்பூரத்தை நீங்கள் என்ன செய்யணும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொளுத்திடுங்க நல்லா கொளுத்திருங்கண்ணா மீன்ஸ் பொருத்திடுங்க பொருத்திட்டு ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் மகாலட்சுமி வசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த பொறுத்துற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க இந்த பெட்ரூமில் ஏற்றலாம் நார்மலாக உங்கள் ரூமில் ஏற்றலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதோட ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு ஒரு வேளை கன்சல்டேஷன் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் ஜாதகங்கள் பார்க்குறோம் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் உங்களுக்கு கற்றுத்தரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்